வணக்கம் திவு மீனவன். நீங்கள் வாங்குகிற சீலா வந்து எப்பவுமே விலை கூடின மதிப்புள்ளது, அதிகமான மதிப்புள்ளதுன்னா அந்த சீலாவை தான் சொல்லுவோம். வஞ்சர மீன், இந்த வஞ்சர மீனை வெட்டும்போது எப்பவுமே வந்து எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, வேஸ்ட் ஆகாமையே வந்து வெட்டணும். இப்போ அக்கா வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு சூப்பராக ஸ்லேஸ் போட்டு வெட்டுவாப்பில் வருங்க. அது எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்கிற பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வால் மட்டும்தான் அதில் வந்து கழிவு, அதுவும் இந்த பல் மட்டும்தான் கழிவு வரும்னு நினைக்கிறேன். பாப்போம், மற்றபடி எதுவுமே கழிவு வராது. குடலும் கழிவு தான். வேலை முடிஞ்சு இந்த ரெண்டு போக மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து லாபம் நினச்சிக்கிற வேண்டியது தான். வேட்டும் போது எப்போவுமே பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கரெக்டாக. ஆ, அப்படி நீங்கள் என்ன சைஸ் விரும்புகிறீங்களோ அந்த சைஸே இங்கே வெட்டி தருவாங்க. எங்களுக்கு வந்து இன்னும் பேப்பர் மாதிரி வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் பரிசாக போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்து தந்துடுவாங்க. ஆமாம், இதில் உள்ள முள்ளை பார்த்தி அப்படின்னு சொன்னால் அது வந்து முள் மாதிரி இருக்காது, அது வந்து நரம்பு மரத்தாக இருக்கும். அதனால் மொத்தமாகவே சேர்த்தே கடித்து சாப்பிட்லாம், அந்த மரத்தாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக முள்ளோடையே வந்து நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம், பிரச்சனையே கிடையாது. பார்த்துக்குறீங்க, வெட்டி முடித்தாச்சு. இதில் எந்தளவுக்கு கழிவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கழிவு வராதுன்னு நினைக்கேன். இன்றைக்கி வந்து சீலாவுனுடைய விலையை பார்த்தி அப்படின்னு சொன்னால் எங்கள் பாம்பனில் 700 ரூபாய், 700 ரூபா ஒரு விலை சைஸ்லா. ஒரு உள்ள சைஸுக்கு மேலே உள்ள சில 900 ரூபா 1000 ரூபா வரைக்கும் இருக்குது. சில ஸ்லேஸை பாருங்கள் எப்படி இருக்கு. செம்மீனே செம்மீனே சொன்ன மலை சாதி பொண்ணுக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கு பாருங்க, மீனுக்குள்ளே இந்த மாதிரி ரத்தம் தெரியும். இந்த மீன் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வெள்ளடின்னு வெள்ளை அடித்து போயிருக்கும். இந்த மீன் ஃப்ரெஷ்ஷான மீன், ரத்தம் இருக்குது. அதனால் நம்பி தைரியமாக வாங்கலாம். நீங்களும் வாங்கும் போது இந்த மாதிரி பார்த்து பறித்து வாங்கி கொடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. பார்த்து பக்குவமாக போடுங்க அண்ணன், வாங்க வந்தேன் அண்ணா. எந்த ஊர்ண்ணா உங்களுக்கு, எந்த ஊர் பிறப்பாளசியா? நம்பு தங்கவேல்.